நமஸ்காரம். ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறோம். ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறை போலவே இன்று மிகவும் விசேஷமான ஒரு விருந்தினர் நம்ம கூட உங்களை சந்திக்கிறதுக்காக ஸ்டூடியோவில் இருக்காங்க. அவங்களை சார்ந்த சில விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், கூட கூடவே ஒரு சில விஷயங்கள் மேபி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அது இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க இன்றைக்கி பேசலாம் இன்றைய முக்கிய சிறப்பு விருந்தினரோட. இன்றைய முக்கிய சிறப்பு விருந்தினர் ஜார்க்கண்ட் ராஜ்யத்தின் கவர்னர் ஸ்ரீமதி திரௌபதி முர்முரு அவர்கள். ஒரிசாலிருந்து இவர்கள் தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இருந்தாலும் மோதல்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் மற்றவர்களுக்காக ஏதாவது சிலது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு இவங்களை இந்த ஒரு பதவி கொண்டு வந்திருக்கு. முதல்ல ஒரிசா அரசாங்கத்தில் மந்திரி பதவியில் இருந்தாங்க, பிறகு இவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கவர்னராக ஆகியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசலாம் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில். மேடம் நமஸ்காரம். முதல்ல உங்ககிட்ட நாங்கள் இதை கேட்க விரும்புகிறோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்துட்டுருக்காலும் நீங்கள் முழு ராஜ்யத்தினுடைய முதல் குடிமகனாக சிட்டிசனாக இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வந்து கேட்க விரும்புகிறேன், இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும், நிறைய மக்கள் சேவையில் நீங்கள் இருந்திருக்கணும், அரசியலோட விஷயத்தில் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து பிரேரணை கிடைஞ்சதோ இந்த மாதிரி நான் பொலிட்டிக்கலில் போகணும் அப்படின்னு, இல்லை ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததா? ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், அதாவது ஏழைக்கும் ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள், அதே மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சமுதாயம் நான் ஒருபோதும் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, நான் அரசியலில் கூட போவேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நான் படித்து எழுதிடணும், ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது. அப்போ நான் வந்து வேலையை விட வேண்டியதாகிடுச்சு, பசங்க எப்போ படிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ எனக்கு கிட்ட வந்து நிறைய நேரம் வந்து இருந்தது. அப்போ நான் வந்து யோசித்தேன் ஏதாவது கொஞ்சம் வேலை பண்ணணும் அப்படின்னு. என்கிட்ட எந்த ஒரு வேலை கிடையாது. அப்போ பப்ளிக் ஸ்கூலில் நான் ஹானரரி டீச்சராக வேலை பண்ணேன், அதாவது வந்து நான் சேலரி வாங்க மாட்டேன். அப்போ இதுக்கப்புறம் கூட எனக்கு நிறையா வந்து நேரம் இருந்தது. ஸோ அப்போ சில சமூக இயக்கத்தோடு நான் வந்து சேர்ந்தேன், நிறைய சமூக சேவைகள் காரியங்கள் பண்ணேன். கிராமத்தில், அதுவும் ரொம்ப பின்தங்கிய கிராமத்தில், அதாவது நொய்டா டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடியது, பழங்குடியினர் ரொம்ப அதிகமாக வசிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்காக நான் நிறைய வேலைகள் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இவங்களுடைய கண்கள் என் மேலே விழுந்திருக்கு அப்படின்னா, அப்போ அவங்க என் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் அரசியலில் வந்து சேரணும்னு. நீங்கள் இவ்வளோ சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க, தன்னுடைய நேரத்தை கொடுக்குறீங்க, ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை, ஏன்னா என்னுடைய குழந்தைகள் ரொம்ப சின்னவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க என் பின்னால் அப்படி வந்து பின்னால் விழுந்தாங்க. என்னுடைய கணவனுக்கும் வந்து அவங்க புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் கணவனும் சொல்ல ஆரம்பித்தார். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவள், இது வரைக்கும் கூட அவங்களுடைய எண்ணங்கள் மாறலை. அதாவது ஒரு பெண்மணி ஒரு சமுதாயத்தை விட்டு ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா, பாருங்கள் நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, மக்கள் வந்து அரசியலை வந்து கொஞ்சம் வேற பார்வையில் பார்க்குறாங்க. முற்றிலும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாக்கடை நீர் அப்படி போல தான் பார்க்குறாங்க, முற்றிலும் கரெக்டு. ஆனால் அப்போ வந்து ஒரு பெண்மணிக்கு, அதுவும் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு, யோசிச்சு பாருங்கள் கிராமத்தை சேர்ந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும். அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்க விரும்புகிறீங்க, ஆனால் அதெல்லாம் பண்ணோன்னா 24 hours அவைலபிளாக இருக்கணும், எந்த நேரத்தில் எங்கே என்ன நடந்தாலும் அங்கெல்லாம் நான் வந்து போகணும், அப்போ இதுக்கெல்லாம் மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ என்னுடைய கணவன் சொன்னார் இல்லை பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து ஓகே வந்தோடனே, அப்போ சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க எனக்காக வேலை பண்ணாங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நான் வைஸ் சேர்மேன் ஆயிட்டேன். அப்போ ஒரு ஏரியா, அதாவது நான் என்னுடைய கிராமத்தில் வந்து இல்லை, ஏன்னா அப்போ குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்தில் வசதி இல்லைங்கிறதுனால நாங்கள் டவுன்ஷிப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ டவுன்ஷிப்பில் என்னை வந்து வைஸ் சேர்மேனாக ஆக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சில காரியங்கள் செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த வேலையை நான் அவ்வளோ நல்லா வந்து நான் பண்ணேன். அப்போ சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. என்னோடய டேர்ம் முடியறதுக்கு முன்னாலேயே எம்எல்ஏக்கான டிக்கெட் கொடுத்தாங்க, எம்எல்ஏவாகவும் ஆயிட்டேன். அப்புறம் செகண்ட் டைமும் எனக்கு வந்து எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. அப்போ அதுலேயும் ரொம்ப நல்லா நான் வேலை பண்ணேன். ஸோ செகண்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அதாவது பெஸ்ட் எம்எல்ஏனுடைய அவார்டு வந்து எனக்கு கிடச்சது. மினிஸ்டர் அந்தப்பையும் 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதுலேயும் நான் நல்லா வேலை பண்ணேன். அப்போ அதுக்கப்புறமா
என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு. நான் வந்து அரசியலில் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தில் கூட எங்கெல்லாம் வந்து பஜனை இருக்கும், கீர்த்தனை இருக்கும், எங்கெல்லாம் சொற்பொழிவு இருக்குமோ அங்கெல்லாம் நான் போவேன். ஏதோ ஒரு வெரைட்டியான ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நிறைய புக்கெல்லாம் நான் படிப்பேன், அதெல்லாம் படித்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கும் துக்கம் வந்து கொடுக்கறது, துக்கத்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து வலி கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் கூட என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்துருச்சு. 2009 என்னுடைய பையன், என்னுடைய 25 வயசு பையன் வந்து இறந்துட்டார். தூங்கிட்டாரு, ஆனால் காலையில் எந்திரிக்கிற அவ்வளோதான், தூங்கினவர் காலையில் எந்திரிக்கல. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எனக்கு தோணுச்சு. ரொம்ப வந்து டிப்ரெஷன் வந்துருச்சு, மனசு உடஞ்சி போயிட்டேன். ஆனால் முதலே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிரம்மகுமாரிஸ் ஆசிரமத்துக்கு வாங்கன்னு. 2002 எனக்கு ஒருத்தர் வந்து பிரம்மகுமாரி ஆசிரமம் போகணும், அங்கே போய் கோர்ஸ் பண்ணணும், அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் யோசித்தேன், நிறைய ஆன்மீக இயக்கங்கள்லாம் இருக்குது, நான் வந்து நிறைய இடம் போயிருக்கேன். அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ அதே மாதிரி இது கூட ஒரு இயக்கமாக இருக்கும், எப்படி மற்ற இடத்துல இருக்கோ அதே மாதிரி இங்கேயே தான் நடக்கும் போல இந்த இயக்கத்துலேயே நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், சரி 2-3 இடத்துல கூட என்னை வந்து அவங்க பிரம்மகுமாரிஸ்லேருந்து கெஸ்ட் ரூபத்தில் என்னை வந்து கூப்பிட்டாங்க. அவங்க இன்வைட் பண்ணுறப்ப நான் போவேன், கொஞ்சம் இப்படி அப்படி கூட நான் பேசிடுவேன், புக்கு கூட அப்புறமா படித்தேன். அப்புறமா நான் யோசித்தேன், மேபி டைம் இல்லை போல் நம்மக்கிட்ட டெய்லி டெய்லி போகிறது, மேபி என்னால் மேபி முடியாது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா நான் யோசித்தேன், இல்லை இல்லை எப்படி வாழ்கிறது, வாழணும் தான், ஆனால் எப்படி வாழ்கிறதுன்னு புரியல, என்னால் வாழ முடியாது, எனக்கு தோணுச்சு அப்படி வாழ முடியாதுன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் வாழ்ந்தாகணும், ஏன்னா எனக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பின்னால் இருக்கவங்களுக்காக வாழணும். வேறு யாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்காவது நான் வாழணுமே, ஆனால் நான் எப்படி வாழ்கிறது. அப்போ டிப்ரெஷனில் 2-3 மாதங்கள் போயிட்டேன். அப்புறம் நான் வந்து இறக்கலை, ஆனால் மக்கள் வந்து சொன்னாங்க இவன் வந்து இறந்துருவா அப்படின்னு. ஆனால் நான் யோசித்தேன், இல்லை இல்லை நான் வந்து இறக்கக்கூடாது, நான் வந்து வாழணும், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும், அப்போ ஆதாரம் என்ன? அப்போ நான் வந்து கால் பண்ணேன், இந்த இயக்கத்துக்கு நான் கால் பண்ணேன். அப்போ சிஸ்டர்ஸ் வந்தாங்க, அப்போ கோர்ஸ் பண்ணேன், அப்போ கோர்ஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே காதில் விழலை. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா இப்படியே பார்த்து இப்படி இப்படின்னுவேன். ஏன் நான் வந்து முதலையும் இந்த இயக்கத்துக்கு வரல அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள இருந்தது இல்லையா, ஆமாம் நான் ஏன் இந்த இயக்கத்தோட முதலேருந்தே சேரலை அப்படின்னு. ஏன் என்னோடய வீட்டில் இவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சு, ஓ மேபி சேர்ந்துருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காதோ, இப்படியெல்லாம் இருந்தது. அப்புறம் இயக்கத்தோடு சேர்ந்துட்டேன் சில நாட்கள். ஆனால் அதுக்கப்புறமா நான் நிறைய நாள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறது, மக்களை சந்திக்கிறது போகிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னை கொஞ்ச நாளைக்கு வந்து என் கூட இருந்தவங்க வரல, ஆனால் அதுக்கப்புறம் என் கூட இருந்தவங்கலாம் வந்தாங்க. இல்லை வீட்டை விட்டு வெளில வரணும், மக்களை சந்திக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஒரு பையன் தானே போனாங்க, நாங்கள் இவ்வளோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கோம், லட்சக்கணக்கான குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் யோசித்தேன், சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ இவ்வளோ பொறுப்பு வந்து கொடுத்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில். அப்போ சுற்றிக்கிட்டே இருந்தேன், திரும்பியும் சேவை பண்ணிகிட்டே இருந்தேன், மறுபடியும் வந்து போனேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சேவைக்கு இயக்கத்துக்கும் வர ஆரம்பித்தேன். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் அரசியலுடைய காரியங்கள்ல, பிறகு 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இயக்கத்தில் வந்து சேவை, கிராம கிராமத்துக்காக போவோம், கிளாஸ் பண்ணுவோம், கோர்ஸ் பண்ணுவோம், நான் ப்ரோக்ராம் வந்து பண்ணுவேன். என்கிட்ட வந்து வண்டி இருந்தது, அப்போ சிஸ்டர்ஸ் எங்களோட வண்டியில் வருவாங்க, கிராம கிராமமாக போய் நாங்கள் சுற்றுவோம், சேவை பண்ணுவோம். அதுக்கப்புறமா 2013 வந்தது, அப்போ வந்து 2வது பையன் வந்து இறந்துட்டான், வீட்டை விட்டு வெளியில் போனார், திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. இப்போ இது 2வது முறை இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு இழப்பு வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தது, இப்போ 2வது குழந்தையோடையும் அப்படி ஆச்சு, அப்போ அதை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே உங்களுக்கு, ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், பாபா இது என்ன இந்த மாதிரி என்னை வந்து டெஸ்ட் பேப்பர் எடுக்கிறாரே. அப்போ எங்களுக்கு சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அல்வா வந்து கரெக்டாக பதம் வந்துருச்சு அப்படின்னா அது கடாயிலேருந்து அப்படியே தனியாக விலகிடும்னு. ஆமாம், இப்போ இந்தந்த மாதிரியெல்லாம் உதாரணங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் நான் வந்து மௌனமாக இருந்தேன், மனசு இருக்கு இல்லையா, அது காதில் கேட்டாலும் அதை வந்து சமாதானப்படுத்துறது வந்து நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க வந்து சொல்கிறதுனால, கேட்கறதுனால, படிக்கிறதுனால அது ஆகிறது இல்லை.
ஆனாலும் அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, நீங்கள் குழப்பத்துக்கு நடுவில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எப்படி குழப்பத்துக்குள்ளார உறுதியாக இருக்கணும்? பிறகு யோகா பண்ண, காலையில் சாயந்தரம் யோகா பண்ணிகிட்டு இருப்பேன், பாபாவுடைய ரூமில் யோகா பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் சக்தி வந்து கிடச்சிது, ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் டிப்ரெஷன் இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மி சக்தியாக, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகாமல் இருந்தது. அதாலும் ஏன் நான் ஆனாலும் ஏன் என் கூட இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ என்னுடைய கணவர் என் கூட இருந்தவர் என்ன அளவுக்கு அவர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் மெதுமெதுவாக அவர் கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் இதுக்கப்புறமா என்னுடைய சின்ன சகோதரர் அவரும் வந்து இறந்துட்டார். என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. என்னுடைய ரெண்டாவது பையன் இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க, என்னுடைய நியர் அண்ட் டியராக இருந்தவங்க. பிறகு இந்த மாதிரி நான் அப்படியே இருந்தேன், அப்படியே வேலை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன், கிராம கிராமமாக போனேன். பிறகு என்ன வந்துச்சோ அதை செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து தோணுச்சு, நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மறக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறமா என்னுடைய போன வருஷம் 2014 2013 என்னுடைய ரெண்டாவது பையன் இறந்துட்டா, 2014 என்னுடைய கணவன் இறந்துட்டான். அப்போ நான் என்னுடைய பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீயும் பிரம்மகுமாரி ஆசிரமத்துக்கு போ, வாழ்க்கையின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, மூச்சு கூட எனக்கு வந்து தோணுது, என்னுடைய மூச்சினுடைய பொக்கிஷம் எப்போ வேணால் போயிடும் அப்படின்னு. அப்போ பொண்ணு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது அங்கே பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போய், உங்களுக்கு என்ன கிடைச்சது போய், உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்ன கிடைச்சதோ இது எனக்கு கிடைக்கும், நீயும் வந்து வா, நீ வந்தனாக்கும் உனக்கும் கிடைக்கும். ஆனால் அவங்க வரல. அப்போ நான் சொன்னேன், நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அப்போ அவங்க சொன்னாங்க, மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அப்போ சொன்னாங்க, நீ என்ன பண்ணுவ, இல்லை உன் என் பின்ன உங்கள் பின்னாலேயே வந்துடுவேன்ட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப புரிய வச்சேன், ரொம்ப புரிய வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்கள நான் மேரேஜ் பண்ணிட்டேன், பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க, நான் அதுக்கப்புறம் சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் போஸ்ட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் கூட கிராம கிராமமாக போய் நான் வந்து சேவை பண்ணிட்டு தான் இருந்தேன். மக்கள்கிட்ட சொல்லுவேன், இப்படி இப்படி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னா, அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், சாப்பிட்றது, குடிக்கிறது, இருக்கிறது, அது அதுலேயே அவங்க வந்து அப்படியே மூழ்கி இருப்பாங்க. நான் அப்போ அவங்களுக்கு சொன்னேன், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அப்போ சில பேர் வந்து ஒரு சிலர் மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்கிட்ட வந்து என்னுடைய கணவனுடைய லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்தது, நான் எல்லாம் சகோதரிகளுக்கு கொடுத்தேன். வீட்டில் கிராமத்தில் என்ன ஒரு வீடு இருந்ததோ அதை சகோதரிகளுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்கள் சேவை பண்ணுங்கள் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் என்னுடைய ஒரு சகோதரன் இருந்தார், அவரை என் கூட நான் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு நான் சொன்னேன், சரிவா உன்னோட வீடும் நீ கொடுத்துரு அப்படின்னு. அப்புறம் அவங்களும் சகோதரிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ டவுனில் எங்களுடைய வீடு என்ன இருக்கோ அங்கே என்னுடைய அண்ணி வந்து இருக்காங்க தனியாக. இப்போ பிறகு நாம் யோசிக்கிறோம், அதை கூட நம்ம பிரம்மகுரிகளுக்கு அதை கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எனக்கு தோணுது இதுதான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்போ மக்கள் வந்து சொல்லுவாங்க, ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சது, நீங்கள் வந்து உங்களை கவர்னர் ஆக்கிறதுக்காக யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. நான் கவர்னர் ஆகிட்டேன். மக்கள் என்னை கேட்க ஆரம்பித்தாங்க, என்னெல்லாம் நியூஸ் வந்ததோ. அப்போ கேட்டாங்க, யார் சிபாரிசு பண்ணாங்க? நான் சொன்னேன், எனக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கெலாம் யாரும் கிடையாது, நான் அப்ளையும் பண்ணலை, மற்றும் நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. எனக்கு தெரியாது யார் என்னை வந்து கவர்னராக ஆக்கினாங்கன்னு தெரியாது. எனக்கு தோணுது பாபா தான் மேபி வந்து எனக்காக சிபாரிசு செய்யக்கூடியவராக இருப்பார். ஏன்னா நான் அந்த மாதிரி இருக்கேன், எனக்காக பேசக்கூடியவங்க யாருமே கிடையாது. உங்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய கதை இருக்குது, இதை கேட்குறப்ப எனக்கு தோணுது என்னுடைய நேர்களுக்கு கூட, நம்முடைய நேர்களுக்கு கூட இதெல்லாம் நம்புறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தோணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, பழங்குடி இனத்தை சார்ந்து வந்திருக்கீங்க, அங்கே அந்தளவுக்கு வசதிகளும் கிடையாது, ஆனாலும் மக்களுடைய சேவை செய்து வாழ்க்கையில் முன்னால் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பர்சனல் லைஃப்பில் இழப்புகளுக்கு பிறகு கூட, வாழ்க்கையில் இவ்வளோ நஷ்டத்துக்கு அப்புறம் கூட மக்களுடைய சேவைக்காக சமர்ப்பண உணர்வோடு இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க. தனக்குள்ளார ஒரு உள்ளார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திசாலியான மனிதர் தான் இதை வந்து செய்ய முடியும். ஒருவேளை உள்ளார்ந்த அந்த ஒரு சக்தி மனோபலம் இல்லைன்னா இதை யாரும் செய்ய முடியாது. இல்லை நான் வந்து என்ன யோசித்தேன்னா, உட்காரதுனால விதவிதமான நினைவுகள் வரும். நான் என்கேஜ் ஆகணும்னு நான் விரும்பினேன். அப்போ என்கேஜ்னா பகவானுடைய தயவில் என்கிட்ட சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் என்கிட்ட என்ன நேரம் இருக்கோ, நேரம் நிறையா இருக்குது, அதை நான் எங்கேயாவது கொடுக்க விரும்பினேன். எங்கே கொடுக்கறது?
நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட இப்போ வயசாயிடுச்சு. ரெண்டு ரொட்டி சாப்பிட்ணும் அவ்வளோதான், பஸ். ரெண்டு ரொட்டிக்காக வேற எதுவும் சம்பாதிக்கணும்னு இல்லை. அதனால் நான் வந்து கொடுக்கணும், சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும். யார் என்ன போலலாம், இந்தெந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யார்கிட்ட எதுவுமே இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக நான் ஏதாவது சம்திங் சொல்லணும், செய்யணும். ஹிந்தியில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை கூட என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, சுயத்துக்காக வாழ்ந்து இறந்து போகிறது. ராஜயோகத்தை கற்று திறந்துக்கோங்க, நம்ம வந்து மற்றவர்களுடைய நலன் வந்து செய்யணும். ஸோ அங்கே மற்றவர்களுடைய நன்மையை பற்றி நம்ம எப்போ யோசிக்கிறோமோ, அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பலருக்கு பிரேரணை கொடுக்கக்கூடியதாக வந்து மாறிவிடும்னு. ஸோ உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆன்மீகத்தன்மை, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ வந்து பலம் கொடுக்குது? இன்றைய எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்கள், இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னால் ரெண்டு வார்த்தை பேசுகிறதுக்காக என்னவோ அது வந்து ஆன்மீகத்தினுடைய சக்தியின் மூலமாக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் பேசுகிறதுனால யாருக்காவது ஏதாவது புரியுமா இல்லையாது எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி காலையில் 3:30 மணிக்கெலாம் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் சொல்வேன், சொல்கிறாங்க, ஏன்னா கவர்னர் மேடம் ஃபுல் டே என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சு அவங்க டைம் பாஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சொல்வேன், பாருங்கள், சில சில நேரம் வந்து என்னுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லைன்னா எனக்கு தூக்கம் வந்துடுது. ஆனாலும் யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து சொல்கிறாங்க, நீ வந்து காலையில் 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு என்னை சொல்கிறாங்க. 3:30 மணிக்கு என்னை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ ஏந்திரி அப்படின்னு. ஏன்னா உனக்கு வந்து ஏஜ் ஆகிடுது, ஏஜ் ஆகிறப்ப சொல்லுவாங்க தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 9:30 மணி 10 மணிக்கெலாம் தானாக எனக்கு தூக்கம் வந்துடும். எங்கே நான் போனாலும் எந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நான் வந்து பேசிடுறேன். அதாவது நான் அந்தளவுக்கு படித்து எழுதுனது இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து நிறைய போஸ்ட் கிராஜுவேட் கூட இல்லை, கிராஜுவேட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேசுகிறப்ப இந்த ஆன்மீக அந்த ஒரு பலம் நிச்சயமாக எனக்கு வந்து கொடுக்குது. அப்போ இதன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். யார் வந்து மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து எனக்கு சுயத்தின் மீது, ஆன்மீகத்தின் மீது, பரமாத்மாவின் மீது எனக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்குது. மேபி இந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக சாதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக வந்து இருக்குது. வாழ்க்கையில் வந்து மக்களுடைய சேவை செஞ்சு செஞ்சு, அந்த சுயநலமற்ற உணர்வோடு நீங்கள் செஞ்சு செஞ்சு, தன்னுடைய நஷ்டத்தை வந்து ஒரு சைடில் ஒதுக்கிட்டு, ஓகே நஷ்டம் வந்துச்சு ஆனால் அதற்கு நேரம் அதிகமாக கொடுக்காம மற்றவர்களுடையக்காக நீங்கள் நேரத்தை அதிகமாக கொடுத்து, இறைவனுடைய துணையை துணைவனாக வைத்து, அதன் மீது நம்பிக்கை வச்சு, சுயத்தை உணர்ந்து நீங்கள் பண்ணுறப்ப முன்னேற்றத்தினுடைய ஒரு படியில் உச்சியில் நீங்கள் வந்து சேர முடியுது. இன்றைக்கி நீங்கள் ஜார்க்கண்ட் ராஜ்யத்தினுடைய ஒரு கவர்னராக ஆயிருக்கீங்க. உங்களுடைய இந்த பொசிஷனில் வந்த உடனே நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்புகளும் வைப்பாங்க. கடைசி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், கேள்வி கூட இல்லை, ஒரு மெசேஜ் உங்ககிட்ட இருந்து வாங்க விரும்புகிறேன். நிறைய அந்த மாதிரி ஒரு பெண்கள் இருக்காங்க, பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க நிறைய சோர்ஸ், அவங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, வசதிகள் கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறதில்ல, முன்னேற்றம் அடையிறதுக்கு பெண்களாக இருக்கிறதுனால கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில், ஒரு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி நேரத்தில் எங்களுடைய நேயர்களுக்காகவும் சரி, அந்த பெண்மணிகளுக்காகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன சுப பாவனை உங்களுக்கு இருக்குது? பாருங்க, இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நாள் இருந்தது, கவர்மெண்ட் கூட அந்த அளவுக்கு வந்து பார்க்காம இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் பெண்களுக்காக இவ்வளோ வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் விழிப்புணர்வு வந்து அவசியமா இருக்கு, இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெண்களில் கூட நிறைய, பெண்களுக்காக நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, அவங்க வேலை பண்றாங்க. இன்னைக்கு கூட ஜார்க்கண்ட நான் இருக்கேன், இன்றைக்கி கூட வந்து ஜார்க்கண்டில் நிறைய பேர் பெண்களை வந்து சின்ன வயசில் வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து ஓடி போய்ட்றாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. ஏன்னா அவங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது, விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, விழிப்புணர்வு அவசியம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருபோதும் தன்னை சின்னவன் நினைக்காதீங்க. மனசை, நான் ஒருபோதும் என்னை வந்து நான் ஆதிவாசி, நான் இப்படிப்பட்டவன் நான் ஒருபோதும் சொல்கிறதில்ல, இல்லை எனக்கு அப்படி தோன்றதில்லை. எனக்கு என்ன தோணும், எனக்கு என்ன யாராவது சொன்னாங்கன்னா என்ன தோணும்னா, நான் இதை செஞ்சு காட்டணும். யாராவது சம்திங் என்னை பார்த்து அதிகமாக சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா, ஓகே நான் இந்த வேலையை செஞ்சு காட்டணும் அப்படின்னு தோணும். அப்போ எனக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து தைரியம் வந்து இழக்கக்கூடாது, நம்ம வந்து அதை செஞ்சு காட்டிடணும், வெறுத்தனமாக அதை செஞ்சு காட்டிடணும்.
ஸோ அப்போ யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை வந்து ஒரு சேலஞ்ச் ரூபத்தில், சவால் ரூபத்தில் அதை பார்க்கணும் முற்றிலும். கவர்னர் அவர்களே, நீங்கள் இன்றைக்கி நமக்குடைய ஸ்டுடியோவில் வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையினால, உங்களுடைய ஆன்மீக தன்மையின் மூலமாக, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாது, ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ, எங்களுடைய நேர்களோடு நீங்கள் என்ன சந்தித்து ஷேர் பண்ணியிருக்கிறதற்காக மிக மிக நன்றி. ஸோ ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரேரணை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை நிறைய மோதல்களுக்கிடையே இருந்தாலும், பலருடைய சேவைக்கு நடுவில் ஆன்மீக தன்மையை வச்சு, இறைவனை கூட வச்சு தன்னுடைய வாழ்க்கையை முன்னால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, வெற்றியினுடைய உச்சி அடைஞ்சிருக்காங்க, மற்றவர்களுக்கு முன்னாலையும் ஒரு பிரேரணை ஸ்தோத்திரமாக ஆயிருக்காங்க. ஸோ இன்றைய இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இவ்வளோதான். ஸோ நாங்கள் நினைக்கிறோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ பிறகு இன்னொரு ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நமஸ்கார்.